வணக்கம் முக்கியர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம தங்கு கடல் வந்திருக்கோம். சங்கு வலை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து முரல் வலை வந்து புதுசாக வாங்கி இன்றைக்கி தான் முதல் கடல் வந்திருந்தோம். அந்த முதல் கடலில் நம்ம என்ன பண்ணோம்னா, முதல் நாளே பகலில் வந்து கொஞ்சம் ஆழ்கடல் பகுதியில் நம்ம அந்த முரல் வலையை விட்டுருந்தோம். பகல் நேரத்தில் ஆழ்கடல் பகுதியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இரவு நேரத்தில் கொஞ்சம் வந்து அதை விட கரை பகுதிக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம வலை விட்டோம். இந்த முதல் கடலில் வந்து முதல்ல ஆழ்கடல் பகுதியில் விட்டப்போ மீன்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 30 கிலோ அளவுக்கு மீன்கள் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. அந்த மீனை வந்து நம்ம வந்து சமைக்கிறது கொஞ்சம் மீன் எடுத்து அதை வந்து இன்றைக்கி நம்ம குழம்பு வச்சு சமைக்க போகிறோம். அந்த இந்த வலையை விட்டுட்டு நம்ம பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு தடவை நம்ம வலை விடும்போது ரொம்பவே லேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட இரவு நேரம் ஆகிட்டு. ஆனால் அந்த நேரத்துலேயும் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து இந்த முரல் மீனை வந்து நம்ம முதல் நாள் பிடிச்ச மீனையே குழம்பு வச்சோம். எப்படி குழம்பு வச்சோம்னு சொல்கிறத பாருங்கள். ரொம்பவே அருமையாக வந்து சமைச்சு சுட சுட, அதுவும் கொஞ்சம் மழை வெஞ்சிக்கிட்டு இருந்து அந்த மழை நேரத்தில் சுட சுட சோறோடு அப்படியே வந்து ஒரு மீன் குழம்பு, அதுவும் பறவை முரல் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். எப்படி வந்து நம்ம அந்த சமைச்சோம்னு சொல்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கேன். முரல் வலையை பற்றின பதிவுகளை வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் இன்னும் பதிவு பண்ணிக்கிட்டே வருவோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ இந்த முரல் வலையை வந்து நம்ம சங்கு வலையோடு சேர்த்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓரளவு நல்லாவே இருக்குது. இந்த இந்த வலையும் வந்து நம்ம மீன்கள் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. ஆனால் முரல் வலை விட்டாச்சு, முரல் குழம்பு வைக்க போறேன். மீன் அங்க வெட்டி வச்சிட்டாங்க மாமா, குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு. பாதி தக்காளி கட் பண்ணி தாங்க, பாதி தக்காளி, பாதி தக்காளி மட்டும் அங்க வச்சுக்கோங்க. தக்காளி தக்காளி ஒண்ணுதான் இருக்கா? இருக்கு, ஒண்ணுதான் இருக்கா? ரெண்டு போதும். கொண்டாங்க தக்காளி போட்டாச்சு. மழை வருமோ? பச்சை மிளகா முழுசா கருவாப்பிளை போதுமா? இந்த கோபாச்சு அப்படியேதான் போட்டு நிக்கணும். அப்போ வலையும் விட்டாச்சு, லேட்டாக வாங்கிட்டு சூடு சோறு
மழையா பெய்யுது, ஆமா வேமா பெய்யுது. அதான் நீங்க இதை நீங்க வச்சுக்கோங்க, அது செட்டா இருக்கு. சுட சுட சோறு போட்டாச்சு, அப்படியே முரல் குழம்பு அப்படியே ஆவி பறக்க பறக்க இருக்கு. மழை பெய்யுமா?
மழை வருது.